இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, வீண்டுமாள் காலை ஆராதனைக்கு உற்சபத்திற்கு நல்லவர் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். காற்று உள்ள போதே தூக்கிக்கொள், உங்களுக்கு நேரம் இருக்கிறது, நேரத்தை காலை எழுந்தவுடனே ஆண்டவரை துதிக்கும். ஜெபிப்பதற்கு பதிலாக எந்த தாக்கு போக்கும் சொல்லாத, இதெல்லாம் இருக்கு அதனால தான் ஜெபிக்கலன்னு சொல்லாத, ஜெபம் பண்ணு நான் உன்னை, இல்லை என்றால் நீ ஜெபிக்கலனா நான் உன்னை புறமே தள்ளுவேன். எனவே ஜெபம் பண்ணுது. உனக்கு இந்த நாள் கொடுத்துருக்கிறேன், நாளைக்கு இந்த நாள் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த ஆராதனை கொடுத்துருக்கிறேன், நாளைக்கு இந்த ஆராதனை இருக்குமான்னு தெரியாது. எனவே ஆண்டவரை துதித்து விடு, சுதித்து விடு. அப்படி அவர் தந்தை மகன் தூய ஆவியார் என்பவராக நன்றி கோடி ஏற்பதாக தோணியார் நாளாகிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வல்லமையில ஒவ்வொருவரும் வாழும்படியா எங்களை சொல்லுங்கள். முழுமையாய் அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருவருக்காகவும் யாரெல்லாம் அறிக்கையிட்டு கேட்கிறார்களோ, நம்பிக்கையோடு கருத்துக்களை வைக்கிறார்கள். பாருங்க, காற்று உள்ள போதே தூற்றுக்கோள், நேரம் இருக்கும் போதே ஜெபம் பண்ணிடு. அதுக்கு மேற்கொள் தருகிறா பாருங்க, நற்செய்தி லூக்கா நற்செய்தி 14:15-24 வரை உள்ள இறை வார்த்தையில ஒருவர் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறார். இந்த கதையை சொல்கிறார், இந்த ஓமையை இயேசு சொல்கிறார். அப்பொழுது அவர் விருந்துக்கு அழைக்கிறார். அழைப்பு பெற்றவர்கள் சாக்கு போட்டு சொல்றாங்க. இது எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசை வருது, எல்லாரும் பூசைக்கு வாங்கன்னு தந்தை அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கடன் திருநாட்களில் கட்டாயம் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்று திருச்சபையை அழைப்பு கொடுக்கிறது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நான் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை நம்பி. நிறைய நேரத்தில் வீட்டு விசேஷமாக தான் நம்ம போயிட்டே இருக்கோம். பாருங்க, நல்ல பூசைக்கு போகாத காரணம் அதுவாக தான் இருக்கும். நான் இங்கே கல்யாணத்துக்கு போகிறேன், எங்கள் வீட்டு சொந்தக்காரர்களுக்காக போகிறேன், ஒரு வீடு வாங்க போகிறேன், வீட்டு சம்பந்தமாகாத நிகழ்வுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகாமலே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நாட்கழியை தட்டி கழிக்காத, அந்த ஞாயிற்றுக்கிழமையே அந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதம். அந்த திருப்பலிக்கு போகலன்னா நீ அதை இழந்து விடுவாய். அந்த குடும்ப சபம், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் நீ ஜெபிக்கலன்னா அதை இழந்து விடுவேன், எங்க போய் தேடுவேன். ரெண்டாவது ஒருத்தர் பதில் சொல்கிறார் பாருங்க, முதல்ல வயல் வாங்கினேன், அங்க போய் பார்க்கணும், நான் வரலன்றாரு. ரெண்டாவது, 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஏர் மாடுகள் வேலை நிமித்தமாக வரும், நம்ம கோயிலுக்கு போகணும் போதுதான் வேலைகள்லாம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் சாடுகிறார். நீ கடவுளுக்குரியதை கடவுள் கொடு, அதான் வரி செலுத்துறது முறையா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனா பூசைக்கு போ, பிள்ளைகளுக்கு பூசைக்கு அனுப்பணும்னா அனுப்பணும், மறைக்கல்விக்கு அனுப்பணும்னா அனுப்பணும், பிள்ளைகளை இளையர்களுக்கு அனுப்பணும்னா அனுப்பணும், மரியாதைக்கு போகணும்னா போகணும், குடும்பத்திற்கு அமரணும்னா அமரணும். அந்த நேரத்துல இல்ல இல்ல நம்ம டியூஷனுக்கு போகணும். கெடுக்காத, இங்க வந்துட்டு பிள்ளைகள் படிக்க போகிறது ஞானம், அது ஆசீர்வாதம். என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைத்தாலும் நிற்கிறது மட்டும்தான் நிற்கிறோம். ஆசீர்வாதத்தோடு செய்து பார்த்தால் அபிஷேகமாய் வாழ்க்கிறது. எனவே தொழில் ரீதியாக நம்ம கோயிலுக்கு போகாம ஜெபம் பண்ணாம இருக்கும் பாருங்க, அந்தவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் 1000 ஆண்டுக்கு முன்பே சுட்டி காட்டு இருக்கிறார். நான் மாடு வாங்கியிருக்கேன், முதல்ல வீட்டு சம்பந்தமா வயல் வாங்கியிருக்கேன், ரெண்டாவது நான் மாடு வாங்கியிருக்கேன், ஓட்டி பார்க்க போறேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும், கோயிலுக்கு வர முடியாது, நான் வேலை விசேஷமா ஒருத்தர் போய் பார்க்கறேன், இல்ல அப்படி செய்யாத. மூன்றாவது பாருங்க, இப்பொழுதான் திருமணம் ஆயிருக்கு, இப்பொழுதான் திருமணம் ஆயிருக்கு, வீட்டில் உள்ள விசேஷத்துக்காக போகாம, வீட்டில் உள்ள ஒன்றை மையப்படுத்தி அதுக்கு போகாம இருக்குது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் தந்து போகாமல் இருக்குது, கோயிலுக்கு போறது பதிலாக வேறு யாரையாவது சென்று பார்த்தது, கோயிலுக்கு போறேன் என்று ஏமாற்றி விட்டு வேற ஒன்று செய்வது. ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு. அப்படி வரல அப்படின்னு சொல்லுகிற பொழுது யாரை அழைப்பாரா? அது விருந்து ஏற்பாடு செய்தவர்கள், உடல் குணமற்றோர், காது குணமற்றோர்கள் அழைத்து வருவாராம். ஏனென்றால் இவர்கள்லாம் பாவிகள், அந்த நாளில் நடத்துறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை தூயவர் நினைத்துக் கொள்வா, நீ ஓரக்கட்டப்படுவ, பூசைக்கு வந்துருங்க, ஜெபத்துல இருங்க, இல்லைன்னா ஓரக்கட்டப்படுது.
ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், வழியோரம் வீதியோரங்களில் உள்ளவங்க ஏழைங்க, இவங்களாம் ஒண்ணுமில்லை பாதிகள், எதாவது ஏழைகள்னு சொன்ன காலம் அது. ஆண்டவர் சொல்றாரு, யார பாதின்னு சொல்லியோ அவங்க விருதுக்கு வருவாங்க, அவங்க பரலோகத்துல இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் தருவாங்க. நீ தனித்து விடப்படுவா பயமாக மாறுவோம். ஆண்டவர் பேரு அபிஷேகத்தை பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு செய்தி ஒரு ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ், இன்னைக்கு மெசேஜ் இன்னைக்கு தருகிற செய்தியாவது நம்ம பயப்படுத்துகிற செய்தியாக கூட பார்க்கலாம். ஓப்பனாக சொல்றேன். எனவே அவர்களே, மனம் மாறிடு, யோகம் பண்ணிடு, சொல்லும் சொல்லு. நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர், அபிஷேகத்துக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவர். தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரா வல்லமையோடு வாழ்வீர்கள். ஏதோ இந்த செவ்வாய்க்கிழமை தோடியார் முதல் அந்தோனியார் நாள் இல்லை, ஒவ்வொரு வீட்டியார் அந்தோனியார் ஜெபத்தில் வல்லமையான இறை கிருபை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரா ஆசீர்வாதமாய் வாழ்வோம். நிச்சயமாக இறைவான வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே நம்முடைய திருப்பாடல் உணவே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் அப்படி மீண்டும் பலனையிட விடாமல் அனுபவித்து அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் என்று ஆடுகிறோம். ஆமென்.